ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே ஃபுட்ஸ் அண்ட் டிப்ஸ். இந்த வீடியோவில் வாழை மீன் கருவாடு எப்படி வறுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெறும்னே ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த தொட்டுக்கையும் தேவையில்லை. இது இருந்துச்சுன்னா நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். வாழை மீன் கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழை மீன் கருவாடு தேவைப்படுற அளவு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒன்று உரித்து வச்சுக்கோங்க. கருவாடை ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும். பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. அந்த மேல் தூள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டை நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. அந்த பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த கருவாடை அதில் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனிமிளகாய் பொடி, சில்லி பொடி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இது கொஞ்சம் சின்ன கருவாடுன்றதுனால பார்த்து மெதுவாக தான் நம்ம கிளறி விடணும், இல்லைன்னா பொடி பொடியாக ஆகிடும். பெரிய கருவாடு இருந்துச்சுன்னா நம்ம இதுவாகவே நார்மலாக கிண்டி விடலாம். இது ஃப்ரை பண்ண 10 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் மூடி மூடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கருவாடு பிடிக்காதவங்க கூட இதை பார்த்து கருவாடு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்கள் ஃப்ரீ டைமில் கருவாடை கட் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த குடல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தீங்களா, ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் சமைக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்தில் 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ஈஸியான ஒரு சைட் டிஷ் இது. கருவாடு இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இல்லை இன்னும் சுக்கலாக வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாய் குக் பண்ணி சாப்பிட்லாம். இங்கே இலையில் வெறும் ரசம்தான் இருக்குது. ரசத்து கூட இந்த கருவாடு வச்சுருக்கோம். காம்பினேஷன் நல்லாவே இருக்கும். ரசம் வித்து ட்ரை ஃபிஷ் கிரேவி நல்லாவே இருக்கும். ட்ரை ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.